பாருங்கள் அவரோடு தான் இம்மானுவேல் இருப்பார். To those person God Emmanuel will be with them. God is with them. God is with them. பாருங்கள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். The meaning for Emmanuel is God is with us. பாருங்க நம்மோடு இம்மானுவேல் இருக்க வேண்டும் என்றால் If we want, do you want God Emmanuel with us? நம்மிடத்தில் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். Lord Jesus needs to come into our life. நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். He needs to forgive our sin. இல்லாவிட்டால் இம்மானுவேல் நம்மோடு வர மாட்டார். Otherwise Emmanuel can't come with us. நம்முடைய வீட்டிலே தேவனுடைய வசனத்தை எழுதி வைத்தால் மட்டும் போதாது. It is by simply keeping God's word in our home it is not sufficient. இல்லாவிட்டால் பைக்கிலே நம்முடைய தேவனுடைய வசனத்தை எழுதி வைத்தால் போதாது. Or else by pasting God's word in the bikes it is not sufficient. அது போதாது. It's not sufficient. அவருடைய வார்த்தை நம்முடைய இதயங்களிலே எழுதப்பட வேண்டும். His word needs to be written in our heart. அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும். Through his blood our sins should be washed. அதற்கு பிறகு தான் இம்மானுவேல் நம்மோடு இருப்பார். After that only Emmanuel will be with us. உங்களோடு இம்மானுவேல் இருக்க வேண்டுமா? Do you want Emmanuel with you? நீங்கள் உங்களுடைய பாவங்களை கழுவும்படியாக தேவனிடத்தில் கேட்க வேண்டும். You ask God to wash your sin. ஜெபிக்கலாம். Let us pray. நாம் சிறிது நேரம் ஜெபிப்போம். We'll pray some minutes. இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, Gracious Father, நீர் தான் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். You are sufficient, Lord. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. Your word is sufficient. இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிக்கிறவர். Jesus means he forgive all his people's sin. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். Emmanuel means God be with us. எங்களுடைய பாவம் மன்னிக்காதபடிக்கு இம்மானுவேல் எங்களோடு இருக்க முடியாது. Without getting forgiveness for our sins, Emmanuel can't be with us. நீர் பாவங்களை மன்னிக்கிறவர். You are forgiving God. பாவிகளை மன்னிக்கிறவர். You are forgiving sinners. பாவத்தை வெறுக்கிறவர். But you resist sin. ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல பரிசுத்தவான்களாக மாறும்படி செய்யும். Lord Jesus, make us to be holy like you. இயேசு கிறிஸ்து மூலம் எங்களை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. In Jesus name we pray. Amen. Amen. Okay. Hi, hello. Welcome to அவர் ஷோ. இது நம்பிக்கை டிவியின் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கைத்தட்டுங்கப்பா. அதாவது இது கிறிஸ்துமஸ் காலம் என்றதுனால கிறிஸ்துமஸ் என்றால் என்ன, கிறிஸ்துமஸை நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படி பத்தியான மக்கள்கிட்டே நம்ம கேட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறோம். அதாவது வந்து கிறிஸ்துமஸ் இந்த காலத்தில் எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க, உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன அப்படின்னு. அதாவது எடுத்துட்டியா, இங்க பாரு, நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டாக போய் எடுக்கிறதுனால அவங்கள ஃபுல்லாக கவர் பண்ணி அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒருத்தங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்களே. கடை சாரியை பற்றி பேசினிருக்காங்கண்ணே, கண்டிப்பாக கிறிஸ்துமஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த கிறிஸ்துமஸ்க்கு எவ்வளோ நல்ல நல்ல சாரீஸ் கிடைச்சிருக்குதுல்ல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மேடம், மேடம் உங்களை ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கலாங்களா? அப்படிங்களா, இந்த ஷோ டிவியில் வருமா? தம்பி எடுக்கிறாப்புல கண்டிப்பாக வந்துருங்க. அதாவது மேடம், பர்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா சார். எவ்வளவு இருக்குங்க? நான் ஒரு 35,000 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். 35,000? நீங்க 35,000? புருஷன் சம்பாதிக்கிற 3 மாசம் சம்பளம் இதுக்கே போயிடுமா? ஓகே மேடம். மேடம் அதாவது வந்து நீங்க உங்க நேம் என்னங்க மேடம்? என்னோட நேம் மெர்சி. மெர்சி, ஓகே. உங்க மேடம் மேர்லின். அப்ப மேடம், கிறிஸ்மஸ் என்றால் என்ன, அதை நம்ம எப்படி மேடம் கொண்டாடணும், நீங்க எப்படி அதை செலிப்ரேஷன் பண்ணுவீங்க? சார், கிறிஸ்மஸ்னா ஒரு ஃபெஸ்டிவல் சார். அது வருஷத்துல இங்க இருந்து சொல்லு, அதுல ஜூம் பண்றா? யா சார், அது வருஷத்துல ஒரு தடவை வரும் சார். அது நாங்க அண்ணா 5 டைம் வரும்னு சொல்றோம். ஓகே, நாங்க அண்ணா அது ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். கிராண்டா செலிப்ரேட். ஆமா, எங்க வீட்ல எல்லாரும் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து நல்லா நாங்க சமையல் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த வாங்கி இருக்க Dress எல்லாமே நாங்க அங்க போட்டுருவோம். ஓகே மேடம், சர்ச்சுக்கு போவீங்களா? ஏ போவோம். நவம்பர் 25 அக்கா, அது டிசம்பர் 25 கா கிறிஸ்மஸ். என்னடா இது, கிறிஸ்மஸ் நவம்பரா டிசம்பரா, இவங்களா கிறிஸ்மஸ்? ஓகே, கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு போயிட்டு கண்டிப்பா சர்ச்சுக்கு போயிடுவோம். சர்வீஸ் ஒரு 9:30 ஆரம்பிக்குங்க, 24th. நாங்க டான் 12:30 எல்லாம் போய்டுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் எதுக்கு மேடம்? ஆமாங்க, கொஞ்சம் மேக்கப் பண்றதுக்கு எல்லாம் லேட் ஆகும். இல்ல, 10:30 ஆரம்பிக்கும், ஆனா இவங்க 12:30 தான் போவாங்க. ஆனா இவங்க கிறிஸ்டியன், கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பண்றாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ். மேரி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ். ஓகே, தேங்க்யூ மேடம்.
ஏ கட் பண்றா இவன் ஒருத்தன் போல அந்த பக்கம் போறோம் அங்க அங்க ஏய் என்னடா இது வந்து உண்மையான கிறிஸ்மஸ் மாதிரியே தெரியலையடா இந்த இன்டர்வியூ ஒன்றும் சொத்த இன்டர்வியூ மாதிரி இருக்கு அவங்க நீங்க பப்பீஸ் வந்துருங்க நீங்க கிறிஸ்மஸ்னா சொல்லுங்க அது ஒரு நல்ல நாள் ஒன்று ரெண்டாவது என்னென்ன சொல்கிறோம் என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் இன்வைட் பண்ணியிருக்கிறேன் சொல்லுங்க நல்ல ஒரு பப்பீஸ் ஹோட்டல் பார்த்துருக்குறேன் பப்பீஸ் ஹோட்டல் ஆ அங்கே பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அவங்களுக்கு நல்ல நல்ல மகிழ்ச்சியாக நாங்கள் அதை கொண்டாடுவோம் மகிழ்ச்சியாக ஆமாம் சார் சர்ச்சைக்கெல்லாம் போவீங்களா சர்ச்சுக்கு டைம் இருக்காதுங்க ஏன்னா வர்றவங்களெல்லாம் கவனிக்கணும் சொந்தக்காரங்கள்லாம் பப்பீஸ் ஹோட்டலில் வேலன் ஹோட்டலில் கூட்டி போய் செலிப்ரேஷன் பண்ண வரான் ஆனால் சர்ச்சுக்கு போக மாட்டேன் ஆனால் இவரும் கிறிஸ்டியன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாரு இவரும் அதனால அவங்கள கவனிக்கிறனால டைம் இருக்காது சார் அப்போ நீங்கள் ஹோட்டல்ல தான் செலிப்ரேஷன் பண்ணுவீங்க சர்ச்சு பக்கம் தலை வச்சு படிக்க மாட்டீங்க சார் சர்ச்சு பக்கம் போக மாட்டீங்க டைம் இருக்காது சார் ஓகே சார் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் போமா போமா ஹெல்ப் எல்லாம் கேட்காதீங்க போங்க போங்க காலேஜ் படிக்க காசு சார் யூ கேன் கோமா கோ ப்ளீஸ் கோ ப்ளீஸ் சார் நோ 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 ஓ என்ன சொல்றே தெரியல போமா ஆ அதெல்லாம் கிடையாது சார் சார் ஒரு நிமிஷம் சார் எவ்வளோ கோடீஸ்வரன்றீங்க பிச்சைக்காரங்களுக்கு ஒரு அஞ்சாவது பார்த்தா போட்டுன்னு அவங்க கொஞ்சம் அந்த சந்தோஷமா இருந்திருப்பாங்க நீங்கள் சார் இது என் உழைப்பில் சம்பாரிச்சது தேவன் என்னை கொடுத்தது ஆசீர்வாதம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஆமாம் ஓகே இதை நான் வந்து நானே அனுபவிக்கணும் மற்றபடி இதை தானம் பண்ணுறதுலாம் இல்லை சார் அது அப்படி பண்ணக்கூடாது தேங்க்யூ சார் தேங்க்யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ அதாவது இங்கே பாடுறா அங்கே நில்ல அதாவது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் அதை மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டார் கடவுள் மட்டும் இவர் கொடுப்பாரு இவரும் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டார் ஆனால் இவரும் கிறிஸ்டியனு இவரும் கிறிஸ்மஸை பற்றி கொண்டாடுறாரு டடடடா ரெண்டு இன்டர்வியூ எடுத்தாச்சு ஒன்றும் திருப்தியாக இல்லையாடா எம்டி கிட்ட போட்டு காட்டுன்னு திட்டு 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 விட்டுறாரு உண்மையான கிறிஸ்மஸ்னால் என்னன்றதை யாருமே கரெக்டாக நமக்கு கொண்டு வர மாட்டேன்றாங்களேடா டே அங்கே ஒரு மேடம் வராங்களா டே அவங்க வெயிட்டை விட பைபிள் வெயிட்டு தான் அதிகமாக இருக்குது டே அவங்க கிட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும்டா ஹலோ ஹலோ மேடம் எஸ்இஸ் மேடம் சொல்லுங்கள் உங்கள் நேம் என் நேம் ரஜினா மேடம் உங்களை ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிறேங்க மேடம் உங்களை பார்த்தா கிறிஸ்டின் தெரியும் பைபிள் வச்சுருக்கீங்க டிவியில் வருவோம் மேடம் வருங்க வருங்க மேடம் கண்டிப்பாக வருங்க வருங்க மேடம் மேடம் அதாவது வந்து கிறிஸ்மஸ்னால் என்ன மேடம் கிறிஸ்மஸை நம்ம எப்படி கொண்டாடணும் அந்த அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் ஆண்டவர் எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் என்னை ரட்சிக்கவும் என் ஃபேமிலியை ரட்சிக்கவும் இந்த பூமியில் வந்தார் ஆண்டவர் இவங்க ஃபேமிலி ரட்சிக்க எஸ் ஆண்டவர் அவங்க வீட்டிலே பிறந்த மாதிரி சொல்கிறாங்களே நம்மளும் அங்கே தான் போய் பார்க்க மாட்டேங்குது இல்லை இங்கே பேசிட்டு சொல்லுங்கள் மேடம் அதாவது மேடம் இப்போ கிறிஸ்மஸை நம்ம எப்படி கொண்டாடணும் மற்றவங்களுக்குலாம் நீங்கள் ஆடியன்ஸுக்கெல்லாம் ஒரு இது சொல்ல முடியுங்களா மற்றவங்க அவங்க நோனோ நோனோ எப்போதுமே நம்ம மற்ற ஆட்களோட டச் வைக்கிறதே இல்லை உங்கள் குடும்பம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மட்டும் பரலோகம் போனால் அப்படி தானே அப்படி தான் நானும் என் குடும்பம் என் ஃபேமிலியும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போனால் அதுவே எனக்கு போதும் ஓகே தேங்க்யூ மேடம் தேங்க்யூ அதாவது வந்து இயேசுவை பிறப்பை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அவங்க குடும்பம் அவங்க ஃபேமிலி அவங்க மட்டும் பரலோகம் போனால் போதும் மற்றவங்க எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன ஏன்னா இதெல்லாம் உண்மையான கிறிஸ்மஸ்ஸா எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் சரியாக தெரியலையடா எப்படி கிறிஸ்மஸை கொண்டாடுறது இது யாருக்கிட்ட போய் கேட்குறது மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒருத்தர் என்னென்னா பணத்தை செலவு பண்ணி ஹோட்டலில் செலிப்ரேஷன் பண்ணுவன்றாரு ஒருத்தர் என்னென்னா வீட்டுக்கு மட்டும் செலிப்ரேஷன் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணி 35,000 பர்ச்சேஸ் பண்ணி கொண்டாடுவன்றாங்க உண்மையான கிறிஸ்மஸ்னால் என்னடா என்னடா இது டே ஏ டே என்னடா ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்கே ஏய் யாரோ வராங்க ஏய் அவங்கள இன்டர்வியூ டே
அந்த இயேசு ஆண்டவரே நம்ம கிட்ட வராரா? ஏ கிறிஸ்மஸ் அவர்கிட்ட கேட்டா உண்மையான கிறிஸ்மஸ்னா என்னன்னு கரெக்டா சொல்றாரு. கரெக்டா எடுத்துக்கோ. இயேசுவே, இயேசுவே, கிறிஸ்துமஸ்ன்றது நீங்க பிறந்ததுனால மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. கிறிஸ்துமஸை நாங்கள் எப்படி கொண்டாடணும், அது எதனால எதனால நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு உலக மக்கள்லாம் இயேசு கிறிஸ்து பிறந்ததை தான் கிறிஸ்துமஸ்ன்னு கொண்டாடுறாங்க. நான் இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்தது உண்மை தான், ஆனால் குழந்தையாகவே பிறந்தேன்னு சொல்லி அநேக மக்கள் குழந்தை இயேசுன்னு ஒரு பொம்மையை வச்சு வணங்குறாங்க. ஆனால் இந்த பூமியில் நான் 33 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் வாழ்ந்து அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து உலக மக்களுடைய பாவங்களுக்காக நான் சிலுவை சுமந்து சிலுவையில் மறித்து இன்று நான் ஜீவிக்கிறேன். அநேக மக்கள் கிறிஸ்மஸ்னால் புது ஆடை போடுவதும் ஸ்வீட்டுகள் வழங்குவதும் பட்டாசு வெடிப்பதும் இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் பிறரை மன்னிப்பதும் பிறரை நேசிப்பதுமிலே இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை எந்த ஒரு மனிதன் தன் இருதயத்தில் விசுவாசித்து கனம் பண்ணி அவருடைய நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்னை தங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் விடுவிக்கிற உலக இரட்சகராகவும் தன்னுடைய சொந்த இரட்சகராகவும் என்னுடைய அவருடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறார்களோ அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஓகே, தேங்க்யூ. அருமையான மக்களே, உண்மையான கிறிஸ்மஸ்னா என்னென்ன எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்த இன்டர்வியூலே இந்த இன்டர்வியூ தான் கரெக்டான இன்டர்வியூ. அதாவது உண்மையான கிறிஸ்மஸ் நம்ம எப்படி கொண்டாடணுன்றது அந்த இயேசு ஆண்டவரே நம்மக்கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது மக்களே, சிந்திப்பு நம்ம எப்படி கொண்டாடணும் என்பதை அதன் மூலயமாக செயல்படுத்தி காட்டுவேன். நன்றி, தேங்க்யூ. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த எல்லா நிகழ்ச்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவைகளை ஆசீர்வதிக்கும்படி அங்கீகரிக்கும்படி அநேகருடைய இருதயங்களில் கிரியை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி இம்மானுவேல் ஆகிய தேவன் நம்முடைய வழிகாட்டியாக இருந்து நடத்துவாராக, ஆமென். We as the Northeast who are studying in Nanda College, we are very grateful and thankful for being invited to this service. And from this service, it's been a great blessing to each one of us. We really enjoyed the dance, the songs and the service from everyone. And it's very thankful that we got a nice message from the pastor which spoke about what is the purpose that Jesus came to this earth. We all got a message that Jesus came so that each sins would be given.